வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்மீகம்ங்கிற ஒரு தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, பூஜிக்கப்பட்ட அதாவது சுவாமிக்கு நைவேத்தியமாக வழங்கப்பட்ட தேங்காய் மூடியை எப்படி உபயோகிக்க வேண்டும், அன்றாட சமையலுக்கு உபயோகப்படுத்தலாமா. சாமிகிட்ட படிச்சுட்டு கொடுக்குறாங்கள தேங்காய் மூடி, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில், கடவுளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட தேங்காயை தாங்கள் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவுடன் அவற்றில் இருக்கும் மாசு நீங்கி மாசற்றதாகி விடுகிறது. நாம் மாசற்றதாக அதாவது நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது நமது குறிக்கோள். அதற்கு கடவுளிடம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் உட்கொள்வதன் மூலம் அந்த குறிக்கோளை அடைவதற்கு உரிய பாதையை நோக்கி நாம் பயணிக்கிறோம். கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கு முன்னர் அவை வெறும் பொருள்களே, எனினும் அவருக்கு அர்ப்பணித்த பின்னர் அவை பிரசாதங்களாக மாறிவிடுகின்றன. அந்த மாதிரி ஒரே பழம் முதலில் விதையாகவும் பிஞ்சாகவும் காயாகவும் பின்பு கனியாகவும் மாறுதல் ஏற்பட்டு பயன்படுகிறது. அதுபோன்றே கடவுளுக்கு அளிக்கப்பட்டவுடன் அந்த பொருளில் இருக்கும் அனைத்து மாசுகளும் போக்கப்படுகின்றன, அது பிரசாதமாக மாறிவிடுகிறது. இந்த தேங்காய் பழங்கள் போன்றவற்றை நாம் பிரசாதமாக பெற்று அதை நாம் அப்படியே அல்லது சமையலிலோ உபயோகித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக அசைவ உணவோ பூண்டு வெங்காயம் போன்றவற்றுடனோ ஒரு காலம் கலக்கக்கூடாது. ஆலயங்களில் கடவுளுக்கு படைக்கப்பட்டு அது நிவேதனமாக உட்கொள்வதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. மற்றபடி தங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டவற்றை தாங்கள் அப்படியே அல்லது பக்குவப்படுத்தி உட்கொள்வது தவறில்லை என்கிறது தான் முக்கியம். அதில் உங்களோட எண்ணங்களும் முக்கியம். பிரசாதத்தை எதுவாக இருந்தாலும் உட்கொள்ளும் போது அத்துடன் தெய்வீகத்தன்மையும் நம்முள் பரவுவதை அந்த உணர்வுபூர்வமாக உணர வேண்டும். இதனால் நம்முன் இருக்கும் மனவேதனைகளும் உடல் உபாதைகளும் விலகி வாழ்க்கைக்கு வேண்டிய உற்சாகத்தை அடைந்து நாம் நமது வாழ்க்கையில் வெற்றி அடையும் வேண்டும் என்பது உண்மை. வாழ்க வளமுடன். அப்போ புரியுதுங்களா, இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் அசைவ உணவு சமைப்பதற்கு உபயோகப்படுத்தாமல் உணவில் சமைப்பதற்கும் உபயோகப்படுத்தலாம், அப்படியே சாப்பிடலாம். இது பிரசாதம் என்பதை உணர்வோம். வாழ்க வளமுடன்.